பத்தாம் தேதி நம்மீது திணிக்கப்பட்ட அந்த தேர்தலை நாம் சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலினுடைய பின்னணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னேற்றது முடிவெடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் தான். ஆனால் கூட இன்னைக்கு பெரிய கட்சிகள் எல்லாம் ஒதுங்கிவிட்ட நிலையிலே, திமுக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒதுங்கிவிட்ட நிலையிலே வெல்ஃபேர் பார்ட்டி கலந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் இங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. வெறுமனே வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது என்பதனை இந்த அரசியல் கட்சிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே போன்று மக்களுடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா தோழமை கட்சிகளுடைய ஆதரவோடு இன்றைக்கு கலந்துரையாடுகிறது. தமிழகத்தினுடைய சட்டசபையே இங்கே நடத்தலாம் போல் தெரிகிறது. அவ்வளவு எம்எல்ஏக்கள், அவ்வளவு மந்திரிகள் உட்பட எல்லோருமே இங்கே தான் இருக்கிறார்கள். கோரமே இருக்குது அப்படின்லாம் வந்து மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த நிலைமையில இங்கே நடந்து கொண்டு சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு இவ்வளவு முஸ்தீபா, இவ்வளவு தூரத்துக்கு முன்னெடுப்பு எடுக்க வேண்டுமா என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகத்தின் பேரால் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்துப்போம். ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே சொல்வது என்னுடைய கடமை என நினைக்கின்றேன். சில பேர்கள் சொல்லுகிறார்கள் வந்து இப்போ வந்து தேசிய கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி தான் இருக்குது, அது அண்ணாடிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது அவங்க தான், இந்த வெல்ஃபேர் பார்ட்டிலாம் எதுவும் என்ன சாதிக்க போறீங்க அப்படின்லாம் கேட்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நான் வந்து மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூருடைய தேர்தலை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வழக்கு போடுறாரு. ஆனா நெல்லையை பத்தி பேச வாய் திறக்க மறுக்கிறார்கள். நெல்லையிலேயே நெல்லையிலே தேர்தல் நடத்தப்படாமலேயே அங்கே வேட்பாளர் தேர்வுக்கு யார் காரணம்? அதை ஒரு பகுதியை மட்டும் மறைத்து விட்டு மறுபகுதியை பேசுகிறார்கள். ஆக அங்கே வெள்ளையம்மாள் விலை போடுறது உண்மையா பொய்யா என்று வெல்ஃபேர் பார்ட்டி மக்கள் மன்றத்திலே கேள்வி எடுக்கிறது. கடத்தப்பட்டார் என்று சொல்கிறார்கள். கடத்தப்பட்டார் என்றால் மூன்று நாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பாதுகாப்பிலே வேட்பாளர் இருந்ததாக அவர்களே சொல்கிறார்கள். அப்ப கடத்தியது யார் என்று கேள்வி வருகிறது. அது அனைத்துக்கும் மேலாக அந்த வேட்பாளராக புவனேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட உடனேயே மறுநாள் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிஜேபியில போய் சேர்ந்துடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா ஏடிஎம்ல போய் சேர்ந்துடுறாங்க பிஜேபியால். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா இங்கே அவங்க சேர மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஒரு கால நீங்கள் ஏடிஎம்கே வெற்றி பெற வைத்தால் பிஜேபியை நீங்க வெற்றி பெற்றது வச்சுக்கிற வாதத்துக்கு ஏடிஎம்கே போய் சேரலாம். இது ஒண்ணு. சரி, ஏடிஎம்கே வெற்றி பெறதாக வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். திடீர்னு 6 மாசத்துக்கு இல்ல அவங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? உடனே இவங்களை வந்து வெளியேற்றலாம். ஏன்னா அமைச்சர்களே இந்த பாடுபடப்படுத்தப்படும் பொழுது மேயர்லாம் எந்த மூளைக்கு என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்ப மீண்டும் மீண்டும் அது மாதிரி ஒரு தேர்தல் வருவது கோவைக்கு ஆரோக்கியமான ஒன்றா என்ற கேள்வியை மக்கள் மனதில் எழுப்புவதற்காக வெல்ஃபேர் பண்ணி கலந்துரையாடி இது ஒன்று. அண்ணாடிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது அவங்க தான், இந்த வெல்ஃபேர் பார்ட்டிலாம் இருந்து என்ன சாதிக்க போறீங்க அப்படின்லாம் கேட்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நான் வந்து மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூருடைய தேர்தலை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. ஆனா நெல்லையை பத்தி பேச வாய் திறக்க மறுக்கிறார்கள். நெல்லையிலே தேர்தல் நடத்தப்படாமலேயே அங்கே வேட்பாளர் தேர்வுக்கு யார் காரணம்? அதை ஒரு பகுதியை மட்டும் மறைத்து விட்டு மறுபகுதியை பேசுகிறார்கள். ஆக அங்கே வெள்ளையம்மாள் விலை போடுறது உண்மையா பொய்யா என்று வெல்ஃபேர் பார்ட்டி மக்கள் மன்றத்திலே கேள்வி எடுக்கிறது. கடத்தப்பட்டார் என்று சொல்கிறார்கள். கடத்தப்பட்டார் என்றால் 3 நாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பாதுகாப்பிலே வேட்பாளர் இருந்ததாக அவர்களே சொல்லுகிறார்கள். அப்ப கடத்தியது யார் என்று கேள்வி வருகிறது. அது அனைத்துக்கும் மேலாக அந்த வேட்பாளராக புவனேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட உடனேயே மறுநாள் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிஜேபியில போய் சேர்ந்துடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா ஏடிஎம்ல போய் சேர்ந்துடுறாங்க பிஜேபியால். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா இங்கே அவங்க சேர மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஒரு கால நீங்கள் ஏடிஎம்கே வெற்றி பெற வைத்தால் பிஜேபியை நீங்க வெற்றி பெற்றது வச்சுக்கிற வாதத்துக்கு ஏடிஎம்கே போய் சேரலாம். இது ஒண்ணு. சரி, ஏடிஎம்கே வெற்றி பெறதாக வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம். திடீர்னு 6 மாசத்துக்கு இல்ல அவங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? உடனே இவங்களை வந்து வெளியேற்றிடுறாங்க. ஏன்னா அமைச்சர்களே இந்த பாடுபடப்படுத்தப்படும் பொழுது மேயர்லாம் எந்த மூளைக்கு என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்ப மீண்டும் மீண்டும் அது மாதிரி ஒரு தேர்தல் வருவது கோவைக்கு ஆரோக்கியமான ஒன்றா என்ற கேள்வியை மக்கள் மனதில் எழுப்புவதற்காக வெல்ஃபேர் பண்ணி கடமறைகிறது. இது ஒன்று. இரண்டாவதாக ஜனநாயக மாண்புகள்
காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டி களமிறங்கியிருக்கிறது. மூன்றாவதாக மக்கள் அனைவருமே வெளிக்கு வாய்ப்பிட முடியாது. எப்பொழுதுமே பணநாயகம் மட்டும் வெற்றி பெறும் என்று இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகமே வந்திருக்காரு. பெரிய யாரெல்லாம் பணம் உள்ளவர்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்திருக்கும். ஆனால் ஜனநாயகம் எவ்வளவு பெரிய, இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான நாடு என்றால் சாதாரண நிலையில உள்ளவர்கள் கூட, விளிம்பு நிலையில உள்ளவர்கள் கூட மேலே வருவதற்கான சூழ்நிலையை நம்முடைய அரசியல் நிறைய சட்டம் வகுத்து இருக்கிறது. எனவே சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாடு நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமையின் அடிப்படையிலே வெல்ஃபேர் பார்ட்டி களமிறங்கியிருக்கிறது. ஆக வெற்றியா தோல்வியா இப்படி பற்றியெல்லாம் நாங்கள் அவ்வளவாக கவலைப்படவில்லை. இன்னொன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று முதல்வர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த மேயர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவரை பார்த்து கூறுகிறார்கள், இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இதே டைலாக் தானே சொன்னீங்க, இதே மாதிரி தானே சொன்னீங்க இந்த தேர்தலில், கடந்த தேர்தலிலே அப்போ மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, ஜெயிக்க வச்சாங்கல்ல, அப்ப நீங்க சொன்னது சரியில்லை என்று ஆகிறதா, அது வேட்பாளர் வந்து சரியில்லை என்று நாம் எடுத்துக்கொள்வதா, எப்படி நம்ம எடுக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நிறைய திட்டங்களை எல்லாம் முதல்வர்கள் அறிவிச்சிருக்கிறார். ஆனா நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுக்கு மாடி கட்டிடம் ஐந்து அடுக்கு மாடி கட்டிடம் ரெண்டு மாடி எடுத்துட்டு மிச்சம் மூணு மாடி என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிருக்கிறாங்களா இல்லைங்களா? ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டடத்தையே நம்மால் சைக்க முடியவில்லை என்னும் பொழுது இவர் புதிதாக வந்து என்ன செய்வாங்க, இப்ப சொல்றாங்க மண்ணு சரியில்லை. நான் என்ன கேட்கிறேன், அப்ப மண்ணு சரியில்லைன்றது முன்னாடி தெரியாதா? அப்ப நம்ம இதை நம்ம எப்படி எடுக்க முடியும்? ஆக இன்னைக்கு கோவை மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது, ஆனா அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான் கேட்டீங்கன்னா இல்லை. என்று கோவை நகர மக்களாக நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆக ஒரு எந்த விதமான ஒரு ஒரு முன்னுரிமையும் நம்மால் கொடுக்க முடியாது, எந்த விதமான அசூரன்ஸ் ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுக்க முடியாது என்ற நிலையிலே ஒரு வேட்பாளரை அவர்கள் நிறுத்துகிறார்கள், அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் இங்கே கோயம்புத்தூர்ல வந்து கொட்டப்படுகிறது. எனவே இவற்றை எதிர்ப்பதற்காக தான் இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா களமிறங்கியிருக்கிறது. ஆக எங்களுக்கெல்லாம் மிக மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக ஊடகவியலாளர்களுடைய நீங்கள் எல்லாம் இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்திகளையும் நீங்கள் பிரசுரிக்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்கள் ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். எனவே நம்முடைய வேட்பாளராக அருமை சகோதரர் இப்ராஹிம் அவர்களை நிறுத்தியிருக்கின்றோம். வரையின் சிட்டத்திலே வாக்களிக்கக்கூடிய அந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதிலே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.